தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பில்டர் முன்பதிவு தொகையை வந்து கொடுக்க மாட்டேன்றாரு. இதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய விதமான ஸ்டோரிஸ் வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை ரெண்டு மெயினான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிளாட்டை வந்து பார்க்குறீங்க, முன்பதிவு கட்டணமாக ஒரு அமௌண்ட் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுக்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் அந்த ப்ளாட் வந்து வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணுறீங்க. அப்போ வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. இதுக்கு என்ன செய்கிறது? ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். செகண்ட் வந்து, நீங்கள் பணத்தை வந்து பே பண்ணுறீங்க, ப்ராப்பரான டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது, ஒருவேளை டாக்குமெண்ட் இல்லாமையும் ரிசிப்ட் இருக்குது. இப்போ பில்டரே வந்து அந்த இடத்த வந்து கேன்சல் செய்கிறாங்க, ஆனால் வந்து அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறது? ஸோ இதை வந்து ரெண்டு மேஜர் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து, நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க, ஒரு ஃப்ளாட்டை வந்து பார்க்குறீங்க, அந்த ப்ளாட்டுக்கு வந்து முன்பதிவு கட்டணமாக ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறீங்க. இந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிலிமினரி செக்ஸ் வந்து அந்த ப்ளாட்டை பற்றி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து போதுமான அப்ரூவல்ஸ் இருக்கா, அந்த ஃப்ளாட்டை நீங்கள் வாங்குறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு லீகல் அட்வைசர், ஒரு அட்வொகேட் கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேட்பீங்க. ஏற்கனவே அவங்க ஒரு ஒப்பீனியன் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்டோட இதர டாக்குமெண்ட் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்கலாம். சில பேர் வந்து கேட்காமையும் வந்து வாங்குவாங்க, பட் கேட்குறது ரொம்ப நல்லது. அப்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவை அப்படின்றது க்ளீனாக தெரியும். எக்ஸாம்பிள் வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் வேணும், அந்த ப்ளாட்டோட அப்ரூவல் வேணும், ப்ளாட்டோட லே அவுட் வேணும், டிடிசிபி அப்ரூவ்டா, சிஎம்டி அப்ரூவ்டா, பஞ்சாயத்து அப்ரூவ்டா, கூட்டுப்பட்டா இருக்கா, தனிப்பட்டா இருக்கா, என்ஓசி இருக்கா, அண்ட் தென் வந்து அந்த தாய் பத்திரத்தில் வேறு யாரெல்லாருமே ரிலீஸ் வந்து வாங்கியிருக்காங்களா, பர்டிகுலராக ஏதாவது வில்லங்கம் இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் செக்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம், ஈஸி போடுவோம். இந்த மாதிரி ப்ரிலிமினரி செக் பண்ணி அதை வேலிடேட் பண்ணுறது ஒரு புக்கிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட். இதே வந்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, அந்த இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பில்லாஸ் வந்து பில்டர் போடுறாங்க, அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டடம் வாங்கும்பொழுது அதற்கான லேண்ட் அப்ரூவல் மட்டும் கிடையாது, கட்டடம் கட்டக்கூடிய எத்தனை ஃப்ளோரோ அத்தனை ஃப்ளோருக்கு வந்து அப்ரூவல் இருக்கா, அதில் டீவியேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, ஆஸ் பர் த பிளான் கட்டுறாங்களா இல்லை பிளானில் டீவியேஷன்ஸ் இருக்கா, ஆரிஆரியே அப்ரூவல் இருக்கா. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆரிஆரினா என்ன அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பற்றி டீட்டெயில் தெரியுன்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ரிலிமினரி செக் பண்ணுங்கள். எதுக்காகனா, நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இதில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்காக ரீஃபண்ட் வந்து கேட்குறோம்னு சொன்னால், ஸோ நீங்கள் முன்கூட்டியே இதை பார்த்துனா உங்களுக்கு வந்து அந்த டைம் ஃப்ரேம் வந்து மிச்சம், தேவையில்லாமல் பணத்தை கட்டி ரீஃபண்டுக்கான டிலேயை வந்து நீங்கள் குறைக்கலாம். அதனால் ஒரு ஃப்ளாட்டை பார்க்கும்போது முன்னெச்சரிக்கையாக இதை வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அப்போது அந்த ரெசிப்டில் இல்லை அவங்க கண்டிஷன்ஸ் ஏதோ போட்டிருக்காங்க, ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறீங்கன்னா என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ஒரு வேளை நீங்கள் கட்டக்கூடிய அந்த பணம் எவ்வளோ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் எவ்வளோ நாளைக்குள்ளே அந்த கேன்சலேஷன் நீங்கள் பண்ணலாம், அதுக்கு அவங்க ரீஃபண்ட் தருவாங்களா தரமாட்டாங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு பர்சன்டேஜ் வந்து அவங்க ரிடியூஸ் பண்ணுவாங்களா அந்த அமௌண்ட்டில், இல்லை வந்து ரீஃபண்டே பண்ண மாட்டாங்களா, இன்கேஸ் வந்து அதில் டீவியேஷன் இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால், ஸோ அதை பேஸ் பண்ணி ரீஃபண்ட் பண்ணலனாலும் கூட ஒருவேளை அவங்க மேலே தவறு இருக்குதுன்னு சொன்னால் அந்த தவறை குறிப்பிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி ப்ரிலிமினரி செக் வந்து அந்த ரெசிப்டில் என்ன இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிமெண்ட், அதாவது பில்டர் அண்ட் பையர் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும், அதாவது நீங்கள் வந்து புக்கிங் பண்ணும்போதே ஒரு ஃப்ளாட் நம்பர் இருக்கும், அந்த ஃப்ளாட்டை தான் நீங்கள் வாங்க போகிறீங்க, அதாவது வீடாக இருந்தாலும் சரி ப்ளாட்டாக இருந்தாலும் சரி, அதோடய டீட்டெயில் எல்லாமே குறிப்பிட்டு, நாலு எல்லைகளோட விவரமும் குறிப்பிட்டு,
இந்த இதுக்கான காஸ்டையும் குறிப்பிட்டு முன் தொகை எவ்வளோ அண்ட் தென் வந்து ஃபைனலாக நீங்கள் எப்போ வந்து பே பண்ணணும், எவ்வளோ நாளைக்குள்ளே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முடியும், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். நீங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அம்யூனிட்டிஸில் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் வந்து நீங்கள் காஸ்ட் பே பண்ணணும், எதெல்லாம் மெயின்டெனன்ஸ்குள்ளே வரும், இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க. அப்படி சைன் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்லேயும் சில பேர் வந்து ரிசிப்டில் மென்ஷன் பண்ணாமல் இந்த அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் ரீஃபண்ட் பண்ணலாம், அதாவது கேன்சலேஷன் பண்ணலாம், யார் மேலே தவறு இருந்தால் அதற்கான இழப்பீடு என்ன, அண்ட் தென் வந்து அந்த ரீஃபண்ட் வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா, பேமெண்ட்டை வந்து எப்படி பே பண்ண போகிறாங்க, ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க, அதில் பிடித்தம் இருக்கா இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிலிமினரி செக். இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆஸ் பர் த டைம் லைன். நீங்கள் வந்து உங்கள் புக்கிங் காஸ்ட்டை வந்து ரீஃபண்ட் கேட்குறீங்க, ஏன்னா வந்து செட் அண்ட் வேலிட் ரீசன் ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய மேட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் கேட்குறீங்க. இது வந்து ஆல்ரெடி அக்செப்டட் பை த பில்டர். இந்த கண்டிஷனில் நீங்கள் என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் இஸ் த வேலிட் ஒன். ஆனால் நீங்கள் வந்து சுமூகமான தீர்வு வந்து அவங்கக்கிட்ட பேசலாம், இமெயில் கம்யூனிகேஷன் இல்லை ஒரு ரெப்ரசன்டேஷன் லெட்டர், இதை வந்து நீங்கள் முன்வைக்கணும். அதோட காப்பி வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும். அதற்கு அவங்க அக்செப்ட் பண்ணலை, ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னா செகண்ட் வந்து லீகல் நோட்டீஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ ஒரு 15 days வந்து டைம் கொடுக்கலாம். அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அவங்க வந்து என்ன காரணம் சொல்லி மறுக்கிறாங்க, இல்லை அதற்கு வந்து ரிப்ளையே பண்ணலையா, ஸோ இதெல்லாமே முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிலிமினரி டாக்குமெண்ட். இதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க அதுக்கு எதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணலை, இல்லை அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் வந்து வேலிடாக இல்லைன்னா இந்த கேஸை வந்து கன்சியூமர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். ஸோ ஏன் கன்சியூமர் கோர்ட் போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கன்சியூமர் ஃபார் தெம், அந்த பில்டருக்கு நீங்கள் ஒரு கன்சியூமர், அவர் ஒரு பொருளை விற்கிறாரு, நீங்கள் வந்து வாங்குறீங்க. ஸோ நுகர்வோர் கோர்ட்டில் இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த கேஸுக்கான பேசிக் இன்புட் என்னவாக இருக்கும், நீங்கள் கொடுத்துருக்க அந்த ரிசிப்ட், சைன் பண்ணியிருக்க அக்ரிமெண்ட், ஸோ இதுதான் வந்து இதற்கான ஆதாரம். இந்த பர்டிகுலர் கேஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் வந்து பரிகாரமாக அந்த கட்டியிருக்க அமௌண்ட், அதற்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ நாள் டிலே பண்ணுறாங்களோ அதற்கான இன்ட்ரெஸ்ட், இன்கேஸ் நீங்கள் மென்டல் அகானி ஏதாச்சும் இருந்தால் அதற்கான இழப்பீடு அமௌண்ட்டும் கேட்டு கன்சியூமர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணலாம். ஸோ ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம செய்கிறோம். ஸோ இப்போ நான் முன்னாடி ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, நீ ஒருவேளை பணத்தை கட்டியிருக்கக்கூடிய அந்த கன்சியூமர், அதாவது நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்க, அதற்கு என்ன செய்யணும், இல்லை பில்டரே வந்து அதை கேன்சல் பண்ணுறாரு. இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன ஆப்ஷனுக்கும் செகண்ட் சொன்ன ஆப்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. யார் வந்து அதை வேண்டாம்னு சொன்னாலும் ப்ரொசீஜர் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒருவேளை பில்டரே இப்போ வந்து அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அவருக்கு வந்து சர்டைன் அப்ரூவல் கிடைக்கல, ஏதோ ஒரு வேலிட் ரீசனை வச்சு வாங்கியிருக்க அனைத்து கன்சியூமருக்கும் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாரு, பட் அந்த பணத்தை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்றாரு. அப்படி இல்லைன்னு சொன்னால் சர்டைன் அமௌண்ட்டு வந்து பிடித்தம் போக மீதி தான் ரீஃபண்ட் பண்ண போகிறேன்றாரு. இதை வந்து இப்படி ஒரு டேர்ம் வந்து எந்த டேர்ம்ஸும் உங்களுக்கும் அவருக்கும் கிடையாது, அதாவது ரெசிப்ட்லேயும் கிடையாது, பில்டர் பையர் அக்ரிமெண்ட்லேயும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுதும் நீங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலாம், இல்லை லீகல் நோட்டீஸ் வந்து கொடுக்கலாம், அதுக்கு அடுத்தது கன்சியூமர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி அந்த அமௌண்ட்டை திரும்பி வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ப்ரொசீஜர். இதை தவிர்த்து வந்து ஒவ்வொருத்தருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அந்த பில்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்து உங்கள் இண்டிவிஜுவல் அட்வைஸ் லாயர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். எதனால கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.